Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Innal hamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் சிலோன் தௌஹித் ஜமாத்தினுடைய தலைவர் ரிஷான் லத்தீஃப். அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல காலகட்டத்துக்கு பின்னால் நாங்கள் ஜமாத் ரீதியாக அமைப்பு ரீதியாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய அமைப்பினுடைய முதன்மை காரியமாக இருக்கக்கூடியது குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளின் அடிப்படையில் இந்த தூய இஸ்லாத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது. இந்த மார்க்கத்தை தூய வடிவிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய அதே நேரம் இந்த மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கக்கூடிய அதே நேரம் நாம் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற அதே நேரம் எந்த அளவுக்கு மக்களுடைய நலனுக்காக வேண்டி, மக்களுடைய இன்பத்துக்காக வேண்டி, மக்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி அவர்களுடைய வாழ்க்கையிலே கைகோர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கமே பிறருடைய நலவை நாடக்கூடிய மார்க்கம். அந்த அடிப்படையிலே நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த சமூகத்திலே எந்த அளவுக்கு தூய்மையாக எடுத்து சொல்கிறோமோ அதே போன்று இந்த சமூகத்தினுடைய உரிமைகளுக்கும் கடந்த காலங்களில் குரல் கொடுத்து வந்தோம். பலதரப்பட்ட உரிமைகளுக்காக வேண்டி பேசுகின்ற நேரத்தில், குரல் கொடுக்கின்ற நேரத்தில், அதோடு ஒப்பாக பல சமூக பணிகளை செய்து வந்தோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நாம் வந்து செய்யக்கூடிய சமூக பணிகளில் நாடு பூராகும் வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய மக்களுக்கு எங்களுடைய சக்திக்குட்பட்டு வெள்ள நிவாரண பணிகள், அது உணவுப் பொருளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், உடுக்கக்கூடிய துணிமணிகளாக இருக்கலாம், இப்படி பலதரப்பட்ட வெள்ள நிவாரண பணிகளை செய்து வந்தோம். குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய ஞாபகம் படி சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் கொழும்பில் பல பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டார்கள். எங்களுடைய அமைப்பினுடைய தடை நீக்கப்பட்டு சில நாட்களில், சில தினங்களில், அப்படியாப்பட்ட நேரத்தில் கூட எங்களுடைய சக்திக்குட்பட்டு கொழும்புகளிலே பல பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளால் சமூக பணிகளை செய்தோம். அதே போன்று வெள்ள நிவாரணம் செய்கின்ற அதே நேரத்தில் சக சகோதரர்கள், அது முஸ்லிம்களாக இருக்கலாம், சகோதர சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கலாம், மருத்துவ உதவிகளை செய்கின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை ஆரம்பிக்கின்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் போன்றவைகளை நாம் அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளை செய்கிறோம். மருத்துவ முகாம்களை ஏற்பாடு செய்கின்றோம். அதே போன்று கல்வி கருத்தரங்குகள், சாதாரண தர பரீட்சைகள் மற்றும் உயர்தர பரீட்சை மாணவர்களை அளித்து கல்வி கருத்தரங்குகளை செய்யக்கூடிய பணிகளை செய்து வருகின்றோம். இப்படி பலதரப்பட்ட சமூக பணிகளை செய்யக்கூடிய நாங்கள் அமைப்பினுடைய தடை நீக்கப்பட்டு இதுவரைக்கும் சுமார் 5 மாதங்களில் மார்க்க பணிகளை சேர்த்து சில சமூக பணிகளையும் செய்திருக்கின்றோம். அதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு குர்ஆனையும் ஆதாரபூர்வமான நபிமொழியும் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை எப்படி தூய்மையாக எடுத்து சொல்கிறோமோ அதே போன்று கடந்த மாதங்களில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூக வலைத்தளங்கள், செய்தித்தாள்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அல் குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பில் சகோதர மொழியிலும், அதாவது சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியிலும் கொழும்பிலே தொடர்ச்சியாக ஒரு வாரம், 7 நாட்கள் தொடர்ச்சியாக பல இடங்களில் குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற தலைப்பில் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டோம். அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்து மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள், எங்களோடு வாழக்கூடிய சக மதங்களில் இருக்கக்கூடியவர்கள்
இந்த திருமறை குர்ஆனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல் குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் என்ற துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தோம். அதே போன்று நாடு பூராகவும் இலங்கையிலே பல பாகங்களில் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற தலைப்பில் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாம் குறித்து இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை தெளிவுபடுத்தக்கூடிய இனிய மார்க்கம் நிகழ்ச்சிகள் வந்து நடத்தியிருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட 5 மாதங்களில். அப்ப இது போன்ற சமூக பணிகளை செய்து வரக்கூடிய நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியோடு கடந்த காலங்களில் எவ்வாறு இந்த நாட்டிலே இந்த நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறையோட கைகோர்த்து கொண்டு எவ்வாறு எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டோமோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் எங்களுடைய அடுத்த கட்ட இந்த தடைக்கு பின்னாலே அடுத்த கட்ட பணியாக நாம் எங்களுடைய இந்த பணியை படிப்படியாக ஒருங்கிணைத்து கட்டங்கட்டமாக செய்வதற்கு நாம் ஆலோசித்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாம் செய்யக்கூடிய இந்த சமூக பணிகளில் ஒரு பிரதான சமூக பணிகளில் ஒன்றுதான் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, செய்தித்தாள்களில் முகநூல்களில் எல்லாத்திலையும் பார்த்திருப்பீங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய இரத்த வங்கியினால் பகிரங்கமாக சில அறிவித்தல்களை போட்டாங்க. குறிப்பிட்ட இந்த டிசம்பர் நவம்பர் மாதங்களில் இலங்கையில் இருக்கக்கூடிய இரத்த வங்கியில் இரத்த நிலுவை, அதாவது அங்கே இருக்கக்கூடிய இரத்தத்தினுடைய நிலுவை பற்றாக்குறையாக இருக்கின்றது. நாடாளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களால் முடிந்த அந்த இரத்த தானங்களை வழங்கி உங்களுடைய ஒத்துழைப்பை தாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த வருடத்தில், இந்த வருடம் இப்போ முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது, இந்த வருடத்தில் நாம் செய்யக்கூடிய சமூக பணிகளில் ஒரு பிரதான சமூக பணியாக இருக்கக்கூடிய உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் என்ற தொனிப்பொருளில் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை 23ஆம் தேதி கொழும்பில் இருக்கக்கூடிய கொழும்பில் மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் இருக்கக்கூடிய YMMA என்று சொல்லக்கூடிய அந்த அரங்கத்தில் ஒரு பாரிய இரத்த தான முகாமை நாங்கள் சிலோன் தௌ ஜமாத் ரீதியாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த சமூக பணிக்கு சகோதரர்கள், குறிப்பாக கொழும்பில் வாழக்கூடிய சகோதரர்கள், அதிலும் குறிப்பாக மத்திய கொழும்பு, அதாவது மெத கொழும்பு என்று சொல்லக்கூடிய இந்த மாளிகாவத்த மரதான இந்த போன்ற இந்த மத்திய கொழும்பில் வாழக்கூடிய சகோதரர்கள் எங்களோடு கைகோர்த்து கொண்டு உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் என்ற அந்த தொனிப்பொருளில் இந்த செய்யக்கூடிய இந்த இரத்த தான முகாமுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கட்டாயமாக எங்களோடு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இந்த மார்க்கம் காட்டித்தரக்கூடிய அடிப்படையில் நாம் இந்த வழங்கக்கூடிய ஒரு துளி இரத்தமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஒரு உயிரை வாழ வைப்பவர் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் வாழ வைத்தவருக்கு சமமாவார் என்ற அடிப்படையில் நாம் கொடுக்கக்கூடிய ஒரு துளி உதிரம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அந்த அடிப்படையில் அதனுடைய நன்மையும் அடைந்து கொள்ளலாம். உதிரம் கொடுக்கக்கூடிய, இரத்த தானம் வழங்கக்கூடிய சகோதரர்களும் எங்களோடு கலந்து கொள்ளுங்கள். இரத்த தானம் வழங்க முடியாத சகோதரர்கள், உங்களால் உங்களுடைய உடல் உழைப்பு, உங்களுடைய உடலால் செய்யக்கூடிய சில உதவிகள் இருக்கும், பொருளாதாரத்தினால் செய்யக்கூடிய உதவிகள் இருக்கும். எந்த அடிப்படையிலும் இந்த சமூக பணிக்கு, ஒரு மனிதனை வாழ வைக்கக்கூடிய இந்த பணிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களோடு கைகோர்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து உதவுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய இஹ்லாசான எண்ணத்துக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக அந்த கூலியை வழங்குவான். எனவே மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன், எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை 23ஆம் தேதி மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய YMMA என்று சொல்லக்கூடிய அந்த மண்டபத்தில் பாரிய அளவிலே இரத்தம் தானம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களோடு கைகோர்த்து கொண்டு இந்த மகத்தான சமூக பணிக்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றோம். வாஹிர் தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.